ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா ஜென்ரல் ஸ்டடிஸ் வித் ஜென்ரல் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி ஸோ எதாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசிக் குரூப் டூவிலருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஓகேங்களா ஸோ அதில் இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதோட மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடு ஸோ த்ரீ ஹவர்ஸ் டைம் ஓகேங்களா ஸோ அப்போ கொஸ்டின் பேப்பர் வச்சு உங்களுக்கு நான் ஃபுல்லாக எஸ்லேயே பண்ணுறேன் ஓகேங்களா சரி ஓகே வாங்க கொஷின்ஸ்குள்ளே போகலாம் மேட்ச் த வேர்ட்ஸ் இன் காலம் ஏ வித்து சஃ்ஸ் இன் காலம்பி அதாவது சஃபிக்ஸ் அப்படின்னா பேக்கில் ஆட் பண்ணுறது ஓகேங்களா ஆஸ்ட்ரானாய்ஸ் பொட்டென்ஷியல் ஃபெரோசியஸ் சக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஆஸ்ட்ரானாய்ஸ் அப்படின்னா ஆஸ்ட்ரானாய்ஸ்மெண்ட் ஓகேங்களா ஆஸ்டனாய்ஸ்மெண்ட் அப்படின்னு வரும் தென் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் அப்படின்னா இங்கே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் அப்படின்னா பொட்டென்ஷியடி அப்படின்னு வரும் தென் ஃபெரோசியஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரூசியஸ்னஸ் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஃப்ரூசியஸ்னஸ் தென் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து நீங்கள் எங்கே லேக் ஆகுங்க அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் இருக்குது இல்லையா அங்கே தான் வந்து லாக் ஆகுங்க ஸோ இது எப்படி பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல் ஃபுல் வருமா இல்லை பொட்டன்ஷியமெண்ட் வருமா அப்படின்னு வரும் ஸோ பொட்டன்சிட்டி ஓகேங்களா ஏஎல் எடுத்துகிட்டு ஐடிஒய் வந்து இதாகும் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு சொல்லி பாருங்கள் அந்த வேர்டு சொல்லி பொறுத்தவரை உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா தென் பிக் அவுட் த சென்டென்ஸ் வித் த ராங் யூசேஜ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஸோ ஆர்டிகல்ஸ் இது எந்த ஆர்டிகல் வந்து இங்கே ராங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க

then fill in the blanks with the ப்ரொப்போர்ஷன்ஸ் த மோஸ்ட் பாப்புலர் தெரப்பி டேஷ் கெட்டிங் ரிட் டேஷ் இ கப்ஸ் இஸ் to have someone டு ஸ்கேர் யூ வென் யூ லீஸ்ட் எக்ஸ்பர்டிட் அதாவது ஷூட்டபிள் ப்ரொப்போர்ஷன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா இங்கே போடணும் ஓகேங்களா த மோஸ்ட் பாப்புலர் தெரப்பி ஸோ தெரப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏதோ தெரப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக ஃபாரன் தான் அந்த வரணும் of ரிட் ஆஃப் எப்போவுமே read இருக்குன்னா ரிட் டூ வராது நல்லா நியாப்ச ரிட்டு ரிட் ஆஃப் தான் வரும் ஓகேங்களா ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஈஸியாக எடுத்துடலாம் தென் லெட்ஸ் கோ ஃபார் ஏ வாக் அதாவது கொஷின் டேக்கு ஷேல் ஓகேங்களா ஏன் வந்து இங்கே வந்து குட் வி கேன் பி இதெல்லாம் ஏன் வராது அப்படின்னா ஸோ வந்து இப்போ லெட்ஸ் கோ ஃபார் ஏ வாக் இது வந்து ஒரு கொஷின் சைட் ஸ்டேட்மெண்ட் தான் ஓகேங்களா ஸோ அதனால ஷேல் பி போகலாம் அப்படின்றது தான் ஓகேங்களா ஷேல் தென் தே டேஸ் த பிரிட்ஜ் ஃபார் செவரல் மந்த்ஸ்

pick out the correct words from the options given below he gave me dash notes okay na he gave me a 10 rupee Gave me 10 rupees note a okay, 10 rupees 10 5 rupee okay na ஸோ இங்கே என்ன அதாவது டென் ஃபைவ் ருபி நோட் வந்து அவங்க எழுதி தரதா தான் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஏன் ஏன் வராது அப்படின்னா ஏன் வந்து இந்த இடத்துல ஏன் போடக்கூடாத ரீசன் என்ன இ கேவ் மீ பென் அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம சொல்லும்போது ஒரே ஒரு ஆப்ஜெக்டை சொல்லும்போது மட்டும்தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ யூஸ் பண்ணோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென் ஃபைவ் ருபி ஓகேங்களா டென் டுவெண்ட்டி டென் ஃபைவ் ருபீ அங்கே வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ அங்கே ரெண்டு இருக்கிறதால்தான் ஸோ என்னென்னா ஹி கேவ் மி ஏ வர கிடையாது ஓகேங்களா இ கேவ் மி ட் இ கேவ் மீ டென் ஃபைவ் ருபி நோட்ஸ் ஓகேங்களா ஸோ வெறும் ஒரு ஆப்ஜெட் மட்டும் சரி சப்போஸ் இங்கே வந்து வெறும் நோட்டு அப்படி மட்டும் ருபி நோட் மட்டும் கொடுத்தா கேவமியா ருபி நோட்டு ஓகேங்களா இ கேவியா ருபி நோட்னு வந்திருக்கும் இங்கே டென் ஃபைவ்ன்றதால் தான் அது வரல ஓகேங்களா சரி ஓகே விச் ஆர் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் வேர்ட் இஸ் இன் கரெக்ட் ஸோ எது வந்து இதில் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ மீன்ஸ் சிஸர்ஸ் ப்ரிமிசஸ் லக்கேஜஸ் ஏன் வந்து இது இன்கரெக்ட் அப்படின்னா என்னது லக்கேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா ஆப்ஜெக்ட் இருந்தாலும் லக்கேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லி இப்போ லக்கேஜஸ்ன்னு சொல்ல மாட்டோம் ஓகேங்களா ஸோ அதனால தான் ஓகேங்களா தென் அதான் பேசேஜ் இல்லை பேசேஜ் இருக்கும் அந்த பேசேஜை பார்த்து நம்ம கண்டுபிடிக்க வேணும் ஈவன் ரிசர்ஜஸ் ஆர் ஃபைனிங் தட் இன்ட்ரோவர்ட்ஸ் மேக் பெட்டர் லீடர்ஸ் தென் எக்ஸ்ட்ரோ ஃபார் த சிம்பிள் ரீசன் தட் தே ஆர் மோர் லைக்லி டு லிசன் அண்ட் பே அட்டன்ஷன் டு வாட் அதர் பீப்புள் ஆர் சேயிங் பை டேக்கிங் ஏ பேக் சீட் இன்ட்ரோவர்டர் லீடர்ஸ் என்கரேஜ் அதர் டு சஜெஸ்ட் ஐடியாஸ்

Jenny ஜெனி ஆஸ்டனி to டு மிஸ்ஸஸ் Hood. இங்க வந்து எது வந்து ராங் அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ ஆஃப் மும்பை அண்ட் சென்னை த ஃபார்மர் இஸ் த wealthiest. அப்படின்றத இங்கே ராங் ஓகேங்களா ஓகே தென் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் விச் இஸ் இந்த பாஸ்டிவ் டிகிரி பாசிட்டிவ் டிகிரிங்க இருக்கக்கூடிய சென்டென்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் இஸ் ஏஜ் இஸ் matter of ஆஃப் மைனர் இம்பார்ட்டன்ஸ் திஸ் the த மோஸ்ட் specimen I ஐ seen. சீன் த லாஸ்ட் டைம் saw him, he வாஸ் இன் ஐ ஸ்பிரிட்ஸ் த லாங்கஸ்ட் லைன் ஆஸ் ஏ டர் டர்னிங் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் டிகிரி எது அப்படின்னா இஸ் ஏஜ் இஸ் ஏ மேட்ரு ஆஃப் மைனர் இம்பார்ட்டன்ஸ் அதாவது பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பாசிட்டிவ் மேனரில் ஒருத்தரை வந்து சொல்லக்கூடியதான் பாசிட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் பாசிட்டிவ் டிகிரி அப்படின்றது ஓகேங்களா ஒரு நல்ல அதாவது ஒரு இதாக இருக்கும் எனது ஒரு கெட்டதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சொல்லுவாங்க பாசிட்டிவாக அதை வந்து சொல்லுவாங்க ஸோ அதான் பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே இந்த ரெண்டுமே வந்து சூப்பர் லெட்டிவ் இந்த மோஸ்ட் இது வந்து சூப்பர் லெட்டிவ் த லாஸ்ட் டைம் எஸ் ஐம் இ வாஸ் இன் ஐஸ் அதாவது அவர் நான் பார்க்கும் போது அப்போ இருந்தார் இப்போ பிடிக்கிறாருன்னு எனக்கு தெரியலனு அர்த்தம் த லாங்கஸ்ட் லேன் ஆஸ் ஏ டர்னிங் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தது அப்படின்னு அர்த்தம் பட் இஸ் ஏஜ் இஸ் மேட்ரு ஆஃப் மைனர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது பாசிட்டிவ் டிகிரி ஓகேங்களா ஓகே தென் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் விச் இஸ் த பாசிட்டிவ் டிகிரி இங்கேயும் பாருங்கள் அதையும் கேட்டுருக்கான் த திஸ் இஸ் மேஜர் இஷ்யூ ஓகேங்களா ரொம்ப ஈஸி தான் அது

வாட் இஸ் த வேர்ட் சாண்ட்விச் மீன் இயர் அதாவது பிரெசட் பெட்வீன் டூ திங்ஸ் ஓகேங்க இங்கே சாண்ட்விச்னு ப்ரெஸ்டு பிட்வின் டூ திங்ஸ் ஓகேண்ணா ஹச் டபிள்யூ லாங் ஃபுல்லோ இஸ் த போயம் த சாம் ஆஃப் லைஃப் இஸ் பீஸ் ஆஃப் இது ஒரு அட்வைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாம் ஆஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் தான் வாட் யூ திங்க் இஸ் திஸ் லைன்ஸ் அட்ரஸ்ட் டு யூ கேனாட் ட்ரோ பேக் ஆஃப் த ரைட்ஸ் விச் நாட் டர்ன் அவர் தாட்ஸ் அவே ஃப்ரம் த பிரைட் பிக்சர் ஆஃப் எ உமன்ஸ் மிஷன் அவர் ஆர்ட்ஸ் போய்ட்ரி ஸோ இது வந்து இந்த லைன் வந்து என்ன அட்ரஸ் பண்ணுது அப்படின்னா சொசைட்டி அட் லாஜ் ஓகேங்கண்ணா அந்த இண்டிவிஜுவல் ரீடர் த போயட்ஸ் கம்பெனியன் சொசைட்டி அட் லாஜ் ஸோ அதை தான் இங்கே வந்து பார்த்தோன்னா இது மீன் பண்ணுது ஓகேங்களா சொசைட்டி அட் லாஜ் தென் விச் ஆர் த ஃபாலோவிங் பிலாங் டு லைன்ஸ் பிலாங் டு ஹச் டபிள்யூ லாங் ஃபிலோஸ் ஏ சம் ஆஃப் லைஃப் ஹச் டபிள்யூ லாங் ஃபிலோஸோட இது வந்து பார்த்தோன்னா அண்ட் யூ மை சோல் யூ ஆர் ஸ்டாண்ட் ஆல் ஹூமன் ரோட்ஸ் ஆர் டாக் அண்ட் ட்ரைவ்

In Oscar Wilde, the modern millinery Hughie is a human and handsome but a man of no means. Okay. You know? So, the okay, would know? In Oscar Wilde, the selfie giant, the giant's odds melted when he saw a little child unable to climb a tree. Okay. You know? In Oscar Wilde, the mil modern millinery, what did Hughie do, do in Alan Travers' absence? Hughie gave the beggar some money. Okay. You know? So, in Oscar Wilde's. Um, the selfie gent only one little boy did not run away on seeing the gent because he did not see the gent coming. Then the habit of cooperation once required will continue with you all your life. Which among the options best conveys the meaning of the above passage? Okay, na. So the habit of cooperation once required will continue with you all your life.

No matter what happened, I always insisted on their being themselves. The writer wants humans being to be individuals and not to imitate others. Okay. What is a refrain? So the refrain is the repetition of a line or lines within a poem at given intervals. Okay. Okay. Then what is the height of Shivalinga in the scantum scantrum?

இந்த நார்த் ஈஸ்டர்ன் அவுட்ஸ்கிரிட் ஆஃப் மதுரை அது எல்லாருக்குமே தெரியும் நார்த் ஈஸ்டர்ன் அவுட்ஸ்கிரிட்ஸ் ஆஃப் மதுரையில் தான் யானை மலை வந்து லோக்கேட் ஆயிருக்கு ஐடென்டிஃபை த பேர் ஆஃப் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன்ஸ் வித் இன்கரண்ட் ஸ்பெல்லிங் ஸோ ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸ்கில்ஃபுல் கரெக்ட்டுங்களா அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது தென் மேட்ச் த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வித் அமெரிக்கன் ஈக்குவலன்ஸ் ஜாம் ஜெல்லி நாப்பி ஓகேங்களா நாப்பி டயா பேர் ஏரியல் இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏரியல்

உங்களுக்கே தெரியும் போனி சம்பரன் ஓகேங்களா ஸோ மை கண்ட்ரி மை லைஃப் யார் அப்படின்னா எல்கே அத்வானி மை ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கமலதாஸ் பே இட் மை வே யார் அப்படின்னா சச்சின் ஓகேங்களா டூ அட் ஃப்ரீடம் யார் அப்படின்னா நேரு ஓகேங்களா பே இட் மை வே வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் வி கே இஸ் ஏ கனடா போயட் அன் நாவ்லிஷ் ஓகேங்களா So, sorrowfully figures in after this storm. Okay, sorrowfully figures in after this storm. In Julius Caesar, Antony says, The noble Brutus had told you Caesar was ambitious. If it were so, it was a grievous fault. What is referred to a grievous fault? Okay, being ambiguous is the grievous fault. So, Talaki Sivasangaran Pillai. William Shakespeare, Douglas Malak, லீவிஸ் Coral. So, இவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதை பற்றி நம்ம மேட்ச் பண்ணோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா குட்டி சோவன் ஓகேங்களா குட்டி சோவன் தென் William ஷேக்ஸ்பியர் வந்து இப்போ தெரியும் தெரியும் ஸோ நாட் ஒன் ஒன் சிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா பி த பெஸ்ட் லீவிஸ் காரல் இஸ் life but ஏ ட்ரீம் ஓகேண்ணா நார்மல் Normal ஓகேங்கண்ணா நார்மல் நிக்கோலசன் தந்திருக்கான் தென் டெய்லி தந்திருக்கான் வால்ட் விட்மேன் தந்திருக்கா வில்லியம் வேட்ஸ் வித் தந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கெல்லாமே டைட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் நார்மல் நிக்கோலஸன் வந்து பார்த்தீங்கன்னா எனது ஆஃப் டு அவுட்டர் ஸ்பேஸ் டுமாரோ மார்னிங் தென் வந்து பார்த்தீங்கன்னா டேலி கேர்னஜி வந்து பார்த்தீங்கன்னா த ரோட் டு சக்ஸஸ் அடுத்து வால்ட் விட்டுமின் வந்து பார்த்தீங்கன்னா த சால்டரி ஆர் சாரி 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 த ரோட் டு சக்ஸஸ் கரெக்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஓ கேப்டன் மை கேப்டன் ஓகேங்களா வில்லியம் வேர்ட்ஸ் வித் சாலி ரிப்பீட்டர் ஓகேங்களா தென் ஜூலியஸ் சீசரை ஒரு லைன் லைன் எடுத்து கொடுத்துட்டேன் ரேன்சம் அப்படின்ற ஒரு மீனிங் கேட்டிருக்கான் பேமெண்ட் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் ப்ரிஸ்னஸ் ஓகேங்களா தென் என்வே இஸ் எக்னோரன்ஸ் அண்ட் இமிட்டேஷன் இஸ் சூசைட் ஸோ இந்த வேர்ட்ஸ் எங்கேருந்து எடுத்தோன்னா ரால்ஃப் வோல்டோ எமர்சன் ஓகேங்களா ஸோ அன்னி லூசியா வாக்கர் இஸ் வெல் நோன் பிரிட்டிஷ் பான் பாய்ட் ஓகேங்களா டேஸ் இஸ் நாட் நாட்டின் நோபல் பிரைஸ் வின்னர் வந்து பார்த்தோன்னா ஆஸ்கர் வேர்ல்டு நோபல் ப்ரைஸ் வின்னர் கிடையாது தென் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ த அப்பாலஜி பி க்ளாட் your நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ் வேர் the மைண்ட் இஸ் without ஃபியர் நைன் கோல்டு மெடல்ஸ் ஓகேங்களா ஸோ first image பண்ணுவோம் நம்ம அந்த அப்பாலஜி அப்பாலஜி யாரா எமர்சன் பி க்ளாட் your நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ் ஜாக் ப்ரிலுட்ஸ்கி ஓகேங்களா வேர் the மைண்ட் இஸ் without ஃபியர் யார் எதுனாங்கன்னா தாகூர் நைன் கோல்டு மெடல்ஸ் வந்து பார்த்தோன்னா டேவிட் ரூத் ஓகேங்களா

அக்ரி அக்ரா அக்ரா வெயிட் ஓகேங்களா அக்ரா வெயிட் அப்படின்னா ஹெலி வெயிட் அப்படின்னு ஓகேங்களா ஹெலி வெயிட் ஓகேங்களா தென் ஸ்டெம் வேர்ட் வித் த ஃபிரிஃபிக் ஸ்மால் கேன் கம்பைன் ஓகேங்களா நியூரிஷேடு ஓகேங்களா நியூரிஷேட் தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரிஃபிக்ஸை வந்து மால் நியூரிஷேட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ அதுக்கு ஓகேங்களா மால் நியூட்ரிஷன் மால் நியூட்ரிஷன் ஸோ டேஸ் ஆன் த டே ஆஃப் டேஸ் டீ பார்ட்டி அப்சரா டு கார் மதர் டு ரோசிஸ் ரூம் த ஆன் த டே ஆஃப் த டீ பார்ட்டி ஓகேங்களா இன் ப்ரிமிட்டி டைம்ஸ் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் வேர் எம்ப்ளாய்ட் டு கில் அனிமல்ஸ் ஓகேங்களா வேர் எம்ப்ளாய்ட் டூ கில் அனிமல்ஸ் அதாவது இந்த இடத்துல ஹேட் பின் வராது ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இல்லை நடந்து முடிஞ்சுது அதனால தான் இங்கே வேர் எம்ப்ளாய்டு அப்படின்னா போட்டிருக்கேன் ஓகேங்களா ஓகே அதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ரிமிட்டி டைம்ஸ் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் அதாவது ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து அதை சிங்குலராக பார்க்கல ப்ளூரலாக பார்த்துருக்கேன் ஸோ அதனால் தான் எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா

ஸோ ஜுப்லன்ட் டெலிஷியஸ் எக்ஸ்பென்சிவ் இண்டஸ்ட்ரியஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி ஸோ மீன் மீன் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ப EXTRAORDINARY சென்டென்ஸை மீன் பண்ணுது ஓகேங்களா THEN FIND OUT THE அவுட்வேர்டு AMONG THE FOLLOWING RECREATE ஓகேங்களா okay. RECREATE THEN appendix appendices ஓகேங்களா plural ஃபார்மில் அண்ட் தென் சிம்பிள் SIMPLE அவுட் ஆஃப் த சென்டென்ஸ் கிவன் பூ த மேன் endured டியூடு all the தரூஸ் ஆஃப் த campaign வித் அவுட் எனி ஒன் ஆப் மேக்கிங் ஸோ இது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து சிம்பிள் சென்டென்ஸாக இருக்குது இந்த இடத்துல தென் விச் அம்மா இந்த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஓனோடோமேஃபிக் வேர்டு கிளிப் கிளாப்டு சிமிலி இஸ் ஏ மெட்டபார் ஏற்கனவே ஃபிகராக ஸ்பீச்சில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ இம்ப்ளைடு சிமிலி தான் அதாவது சிமிலி அப்படின்னும் போது வந்து பார்த்தோன்னா ல ஸோ ஆஸு லைக் ஆஸ் யூஸ் பண்ணுவாங்க இதுங்க மெட்டபார் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா இந்த போயம் கோயிங் ஃபார் வாட்டர் ஒய் டி த சில்ட்ரன் ஹவ் டு கோ டு த புக் பிகாஸ் த வெல் வாஸ் ட்ரை பிசை த டோர்

चूस् द ऑप्शन कंटेनिंग द आथर ऑफ द फालोविंग नो नईटीन गल रीड और चैंड मोर वेलकम नोट्स टू वेरी बैंड्स। वर्ड्स वित् ओके वित् सॉलिटरी रीपर द म्यूजिक इन माय हाट हई बोर् लांग आफ्टर इट वाज नो मोर सॉलिटरी रीपर ओके शी लिफ्ट इंडिया असुडेंट बट शी वु सी देशन आफ हर बर्थ इट फ्रम दंड्रेड मैल से बो कलपना चव्ला ओके

ஸோ ஃபார் ப்ரூட்டஸ் இஸ் அன் ஆனரபிள் மேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இ த டோன் ஆஃப் ஆண்டனி இஸ் ஐ ஆர்னிங் ஊ வாஸ் த ஃபஸ்ட்டு செனிடேட்டர் டு ஸ்டாப் சீசர் காஸ்கா ஓகேங்களா ஸோ பவுல் நக் வாஸ் த டேரக்டர் ஆஃப் த மியூசிக் டிவிஷன் த போஸ்டன் கன்சர்வேட்டரி ஓகேங்களா ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த லெசன் மியூசிக் த ஹோப் ரைஸர் மியூசிக் இஸ் லக்ஸரி அண்ட் லேவிஸ் திங் டேஸ் கம்போஸ் த ஜெர்மன் எகியம் ஜொனஸ் பிரமஸ் ஓகேங்களா You can't be that. No, you can't be that. Who wrote the following motivational poem? Brian Pattern. Okay. You know? Then, good luck is round the corner. What does the line uh, in the poem keep your spits high? Be positive and optimistic in all our attitudes. What is the name of the potter who accompanied? Atishu Despandi. Okay. You know? Lakshmi. Okay. You know? So, a dominant landmark of the northeastern outscropia Yanayamalai. ஸோ யானை மலையை பற்றி ஃபுல்லாக கிட்டிருக்கேன் மதுரை இஸ் த லேண்ட்மார்க் ஆஃப் யானை மலை ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிரஷன் ஃபாலோ இது என்னது மேட்ச் பண்ணோம் ட்ராஷ் அப்படின்னா என்னென்னா ருப்பிஷ் குக்கி அப்படின்னா பிஸ்கட் ஸ்வீட்டி அப்படின்னா கேண்டி டேப் அப்படின்னா ஃபாவ்ஸட் ஸோ கார் பார்க் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் லாட் அப்படின்னு வரும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அட்டமன் ஃபால்னா அட்டமன்

தென் விச் த ஃபாலோவிங் இஸ் நாட் நாட்டையே போயம் அப்படின்னா ஃப்ளைங் வித் த மூன் ஆன் தர் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயம் கிடையாது ஓகேங்களா ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் ஏ ஷார்ட் ஸ்டோரி த டிஆர்எஸ் ஆஃப் த டெசர்ட் பெங்கோலின் ஃபிகர்ஸ் இன் த ஆண்டீட்டர் அண்ட் த டேஸி ஓகேங்களா ஊ அட் அட் த லைன் ஐ க்ராவ்டு த லா இன் மெர்ச்சன்ட் ஆஃப் ஷைலாக் தென் ரேண்டல் ஜாரல் இந்தியன் ஆனந்த் கிருஷ்ணன் தாகூர் ருடியாட் கீபிங் ஸோ அவங்க எழுதுனா இது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டு தென் இந்தியா ஆனந்த் கிருஷ்ணன் வந்து எழுது வந்து பார்த்தீங்கன்னா நீம்ட்ரி தென் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் தென் ருட்யாட் கேப்ளிங் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே ஓகேங்களா ஓகே தென் மோக்னி ஆட்டம் இஸ் ஏ கிளாசிக்கல் டான்ஸ் ஃப்ரம் எது எங்கேருந்து தான் கேரளா ஓகேங்களா விச் ஆர் த ஃபாலோவிங் ஒர்க்ஸ் இஸ் நாட் ஏ போயம் செப்டவே ஓகேங்களா ஸோ தர் வாஸ் எ நவர் மேஸ்ட்ரி ஸோ இது வந்து எந்த எந்த லைன் வந்து எந்த பாயத்துலேருந்து எடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க அப்போலஜி ஓகேங்களா ஸோ மிஸ்டர் நிமோனியா ஃபிகர்ஸ் இன் லாஸ்ட் லீஃப் ஓகேங்களா வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் ஹச் டபிள்யூ லாங் ஃபிலோ வால்யூம் ஆஃப் போயம்ஸ் விச் இன்க்ளூட் சாம் ஆஃப் லைஃப் வாய்ஸஸ் ஆஃப் த நைட் தென் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்கான் ஐ வாஸ் எ பார்ன் எ ஃபார்மர் ஸோ இது யார் எழுதுனது அப்படின்னா கேசிவன் ஓயர் நேஷன்ஸ் ஆர் பில்ட் பை தி இமேஜினேஷன் அண்ட் அண்டேரிங் அண்ட் தி சிஸ்டிக் அப்பட்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் இது எழுதுன யார் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் யூ ஆர் பிலீவ் டார்லிங் கேன் யூ தட் ஐ லிவ் இன் சச் ஏ ஹவுஸ் ஸோ இது வந்து பார்த்தோன்னா கமல சூரியா சூர்யா ஐயா ஓகேங்களா இன் டூ த இன்டு தட் எவன் ஆஃப் ஃப்ரீடம் ஐ ஃபாதர் லெட் மை கண்ட்ரி அவேக் இது யார் எழுதுன அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா குரூப் டூவோட ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகேங்களா குரூப் டூவோட ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னி ஸோ அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்வீகரா ஸ்பீச் அதிகமாக கேட்டிருப்பான் தென் டென்த்தில் அதாவது டென்த்து வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் அண்ட் ஓல்டு புக் இதில் இருக்கிற எல்லா போயம்ஸ் இது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும் ஓகேவா ஸோ லெசன் இதெல்லாமே நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் இது இதில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பக்காவாக நீங்கள் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு லெசன் அந்த மாதிரி எல்லாம் போட்டுகிட்டு தான் இருக்கோம் ஸோ மேக்சிமம் சிக்ஸ் செவன்ட்டி டேஸ் ஆஃப் ட்ரைனிங்கில் வந்து கண்டிப்பாக எல்லாமே போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ அதே இஷ்யூ கிடையாது என்னுடைய எங்களோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டே நாங்கள் போகிற கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி கரெக்டாக வந்துடும் தென் டிஎன்பிசி ட்ரைனிங் போய்ட்டுருக்கு குரூப் டூ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் அதுதான் நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் குரூப் டூ தான் வர போகுது ஸோ இந்த மாதிரி குரூப் ஃபோரோடைய இது வந்து ரொம்ப ரொம்பவே அதிகம் ஸோ அதனால் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்லைன் க்ளாஸஸு பக்கமாக போயிட்ருக்கு ஆஃப்லைன் க்ளாஸஸ் போயிட்ருக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் thank you thank you for watching us okay